இன்றைக்கு மாண்பு முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை தொகை அந்த திட்டத்தினுடைய அந்த மனுக்களை பெறுகிற அந்த இடங்களுக்கெல்லாம் நானும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் போய் நேரடியாக பார்வையிட்டு அது சரியாக நடக்கிறதா என்பதை தான் பார்வையிட்டோம். எங்களுக்கு முழுவதுமாக திருப்தியாக ஒவ்வொரு நாள் எத்தனை பேர் வர வேண்டும் என்று அழைத்திருக்கிறாரோ அத்தனை பேரும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவரெல்லாம் அதை சரிபார்த்து அவர்களை பதிவு செய்து அவர்களாம் மகிழ்ச்சியாக அனுப்பியிருக்கிறார்கள். மக்களை பொறுத்தளவுக்கு அன்றாடம் பகுதி வாரி பிரித்து ஒரு நாளைக்கு 60 பேர் அல்லது 120 பேர் என்று பெரிய சென்டராக 120 பேர் அல்லது 60 பேர் என்று பிரித்து கொடுத்துருக்க காரணத்தால் மக்களுக்கு சிரமம் இல்லாமல் வந்து போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டம் நல்ல முறையில் நடக்கும் என்பதற்கு இதுவே ஒரு முதல் படியாக இருக்கிறது. சார், தமிழகம் முழுவதும் ஏதோ சர்வர் பிரச்சனை இருக்குது, அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அதை அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்கோம்? அதில் வந்து ஏபிசின்னு கொடுத்துருக்கோம், மூணு விதமாக இருக்குது. எதில் வருவோ அந்த சர்வர் கோளாறு இருந்தால் சர்வர் இல்லாமல் இருக்கிறதையும் வந்தால் திருப்பி அனுப்பாமல் வந்தால் திருப்பி அனுப்பாமல் அவங்ககிட்ட மனுக்களை வாங்கி அவங்க அனுப்புகிற மாதிரி இப்போ வந்து நம்ம ஆன்லைனில் பண்ணுறோம். மொபைல் அப்ளிகேஷன்லேயே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். யார் வந்தாலும் ஒரு ஆள் கூட நாளைக்கு வாங்கன்னு சொல்ல, இன்றைக்கி வர சொன்ன ஒரு ஆளையும் நாளைக்கு வாங்கன்னு சொல்ல அன்னைக்கு அன்னைக்கு அதை பதிஞ்சு கரெக்ட் பண்ணி அனுப்பிட்டு. நகராட்சி சைடில் எப்போ சார் நம்ம இது முடிஞ்ச உடனே இது ரெண்டாம் கட்டம், இது கிராமங்களில் முடித்த உடனே ரெண்டாம் கட்டம்.